ஹாய் ஹன் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நான் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில் தான் வந்திருக்கு. பல்லாவரத்தில் ஒரு எக்ஸிபிஷன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் ஆட்டுத்தொட்டி மைதானம், அங்கே தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு உள்ளக்கு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க உள்ளக்கு போய் பார்க்கலாம். ஒரு வழியாக க்யூவில் நின்றுட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா January 30 வரைக்கும் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் பேர்த் பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் பேர்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் தான் வந்து பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே வந்து இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் வந்து லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்திருந்தாங்க. நாங்களும் வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துருந்தோம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைடுமே வந்து பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ்லாம் இதோடு பார்த்து முடிச்சுட்டோம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு செல்ஃபியோ எடுத்தாச்சு. அந்த போஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளக்கு போனால் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் பே பண்ணி விளாட்ற மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் கிச்சன் வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது 15 ரூபா கடை இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலாம். கண்டிப்பாக நாங்கள் போனால் எங்கள் பசங்க ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் உள்ளக்கு போனோம். உள்ளக்கு போய் பார்க்கும்போது கேம்ஸ்லாம் இருக்குது, சரி அதாவது விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்குறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 பால் தருவாங்க. 4 பால் வந்து 40 ரூபீஸ். இந்த 4 பாலில் வந்து இந்த கிளாஸை ஃபுல்லாக வந்து அடித்து கீழே விழ வைக்கணும். எவ்வளோ கிளாஸை விழ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிஃப்ட்ஸ் தருவாங்க. இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேமு, ஒரு ரிங் கேம் தான். 40 ரூபீஸ்க்கு வந்து 10 ரிங் கொடுப்பாங்க. நம்ம ரிங்கை எந்த இதில் போடுறோமோ அந்த கிஃப்ட் நம்ம கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் பெசநகர் பீச்லேயோ இல்லைன்னா வேறு எக்ஸிபிஷன்லேயோ பார்த்துருப்பீங்க. ஒன்றுமேல இது வந்து ஒரு 6 பால்ஸ் கொடுப்பாங்க, 40 ரூபீஸ் இந்த பால்ஸ். இதில் வந்து அங்கே நம்பர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. நம்ம அதை ஏம் பண்ணி நம்ம பால்ஸை போடணும். லாஸ்ட்டு நம்ம எவ்வளோ டோட்டல் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த டோட்டல் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணதுக்கு பொறுத்து நமக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் தருவாங்க. 34 நம்பரில் பார்த்தீங்கன்னா டிவின்னு இருந்துச்சு. நாங்கள் 34 நம்பர் ஏம் பண்ணி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். லாஸ்ட்டில் நாங்கள் டோட்டலாக எங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 19 நம்பர்ஸ் தான். அதில் எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிச்சு நீங்களே பாருங்கள். நாங்க வின் பண்ண கிஃப்ட் ஒரு கூட தான் நாங்க வின் பண்ணோம். வேற என்னென்னலாம் உள்ளக்க இருக்குன்னு போய் பார்த்தா பாத்தீங்கன்னா வந்து நிறைய ரைட் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெல்லி அப்பளம், அப்புறம் மிளகா பஜ்ஜி, சாட் ஐட்டம், ஸ்பிரிங் பொட்டேட்டோ சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு எல்லாமே இருந்தது. சாப்பிட்ற ஐட்டம்லாம் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஏதாவது ரைட் போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்க ரைடை பார்க்க போனோம். பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி எல்லா ரைடுமே வந்து இந்த எக்ஸிபிஷன்லேயும் வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு ரைடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சில ரைடெலாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ், சில ரைடு வந்து 60 ரூபீஸ், சில இது வந்து 70 ரூபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணி இந்த பெரிய ராட்னாக்கு தான் போனோம். நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். இதுக்கு நுகாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போகிறா. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு போகவே. ஒரு வழியாக பெரிய க்யூவில் நின்றுட்டு ஒரு வழியாக நாங்கள் ஏறிட்டோம். ஏறி உட்காந்துட்ட பிறகு அவங்க மேலே கொண்டு போய் உச்சத்தில் நிற்க வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. அவ்வளோ ஹைட்டில் வந்து கொஞ்ச நேரம் நிற்க வச்சிட்டாங்க. மேலேருந்து கீழே பார்த்தாவே அவ்வளோ பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அதுக்குள்ளே ஒரு ரைட் முடிச்சிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பலூன் ஹவுஸ்க்குள்ளே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி எப்படியோ வந்து ஒரு டிக்கெட் வாங்கிச்சிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் அந்த டிக்கெட்டு. காதல் காதல் என்று பேசும் நீலா தமிழ் அறிந்தால் அலை மொழியறிந்தால் நம்மேல் கவி எழுதி. அப்புறம் ஹாரர் ஹவுஸ் 3D ஷோன்னு அந்த மாதிரி கூட இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 30th வரைக்கும் இருக்கும். சரி, எல்லா ரைடுக்கு போயிட்டு வந்து ஒரு சாப்பிட போகலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம், டெல்லி அப்பளம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். ஒரு பஜ்ஜி பிளேட் வாங்கினாலும் 50 ரூபீஸ். என்ன வாங்கினாலும் வந்து 50 ரூபீஸ். இங்கே ஒரு வழியாக கூட்டத்துக்குள்ளே பூந்து எப்படியோ வந்து ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, சரியாகவே குக்கே ஆகலை, அப்படி பச்சையாக தந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச காட்டன் கேண்டி, அப்பளம், பாப்கார்ன் சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.